பத்தாம் வகுப்பு மாணவர்கள் மூவர் சேர்ந்து சக வகுப்பில் படிக்கும் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அதை வீடியோ பதிவு செய்து மிரட்டியுள்ளனர். மாணவர்களின் பிடியில் மாணவி சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த மாணவி அங்குள்ள பள்ளி ஒன்றில் பத்தாம் வகுப்பு படித்து வந்தார். அந்த மாணவி அதே பள்ளியில் கடந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்த மாணவர் ஒருவருடன் பழகி வந்துள்ளார். அந்த மாணவர் கடந்த மே 22ஆம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாடியுள்ளார். அந்த நிகழ்வுக்கு 10ஆம் வகுப்பு மாணவியும் சென்றிருக்கிறார். அப்போது மாணவி அந்த மாணவருக்கு கேக் ஊட்டியதை அவருடைய நண்பர்கள் புகைப்படம் எடுத்திருக்கின்றனர். இந்த புகைப்படம் மாணவியுடன் 10ஆம் வகுப்பில் படிக்கும் சக மாணவர்கள் சிலருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த போட்டோவை பெற்றோரிடம் காட்டிவிடுவோம் என அந்த மாணவியை மிரட்டி கடந்த 1 மாதமாக பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி பள்ளிக்கு வந்த மாணவியை மிரட்டி மதிய உணவு இடைவேளையின் போது 10ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் வீட்டிற்கு 3 மாணவர்களை அழைத்துச் சென்றுள்ளார். அந்த வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் மாணவியை 10ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவர்களும் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இதை தங்கள் செல்போனில் வீடியோ பதிவும் செய்திருக்கின்றனர். வெளியில் சொன்னால் வீடியோவை வெளியிட்டு விடுவோம் என மிரட்டியுள்ளனர். மாணவி தனக்கு நடந்த கொடுமை குறித்து தனது தாயிடம் தெரிவித்துள்ளார். பதறிய தாய் ஊர் பெரியவர்களிடம் தெரிவித்து நியாயம் பெற்று தருமாறு கூறியிருக்கிறார். அதிர்ச்சியடைந்த கிராமத்தினர் உடனடியாக ஆவினங்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய போது மாணவர்கள் மூவரும் மாணவியிடம் அத்துமீறியது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் மூவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் மாணவியுடன் பழகி பிறந்த நாளிற்கு அழைத்த +2 முடித்த மாணவன் மீதும் போக்சோ வழக்கு பதிவு செய்தனர். 4 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூர்நோக்கு இல்லத்தில் அடைத்தனர். மேலும் மாணவியை மருத்துவ பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ள போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 10ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணை ஒரு பரிசுடியாவுக்கு பிறந்தநாள் விழாவுக்கு அழைப்பு கொடுக்குறானு. பசங்க லவ் பண்ணுற பசங்க எல்லாம் சேர்ந்து அந்த விழாவில் கலந்துக்கிறத பாப்பா. அதில் ஒரு வீடியோ எடுக்கிறானோ, வீடியோ எடுத்து அதை சக மாணவர்கள அதை அனுப்பி பாலியல் என்பவருக்கு ஈடுபடுத்துகிறானோ, அது அந்த பாப்பா பயந்துக்கிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் அந்த பாலியல் இதற்கு ஆளாக்கப்பட்டு அந்த பாப்பா பாதிக்கப்பட்டிருக்கு. 3 பேர் 5 பேர் அது குற்றவாளி. இப்போ உடனே குற்றவாளியை காவல்துறை திட்டக்குடி காவல் நிலையம் திட்ட உடனே 4 பேர் செக்யூர் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு ஆளும் கைது பண்ணல. விரைந்து செயல்பட்டதுக்கு காவல்துறைக்கு ரொம்ப நன்றி. மாணவர்களும் மாணவியும் வெவ்வேறு சமூகம் என்பதால் சாதி மோதல் ஏற்படாத வகையில் கிராமத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 10ஆம் வகுப்பு மாணவியை சக வகுப்பில் படிக்கும் மாணவர்கள் மூவர் மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதை வீடியோ பதிவு செய்து மிரட்டிய சம்பவம் பெற்றோர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.